வணக்கம். புதியகம் இரவு 8 மணி செய்திகளுக்காக உங்களை வரவேற்பது அசாந்த் அண்ணாமலை. முதலில் தலைப்பு செய்திகளை பார்க்கலாம். தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழை தொடங்கியது. சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு. தெற்கு வங்கக்கடலில் நாளை மறுநாள் காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்பு. மீனவர்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம் என சென்னை வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை. ஏழாவது தேசிய திரைப்பட விருதுகள் வழங்கும் விழா. தனுஷ், விஜய் சேதுபதி, இமான், வெற்றிமாறன், பார்த்திபன் ஆகியோருக்கு விருதுகள் வழங்கப்பட்டன. தாதா சாஹேப் பால்கே விருதை எனது குரு பாலச்சந்தருக்கு சமர்ப்பிக்கிறேன். விருது பெற்ற பின் நடிகர் ரஜினிகாந்த் பேச்சு. ஒன்று முதல் 8ஆம் வகுப்பு வரையிலான மாணவர்கள் பள்ளி சீருடை அணிந்திருந்தால் பேருந்துகளில் இலவச பயணம் மேற்கொள்ளலாம். பள்ளி அடையாள அட்டையை காண்பித்தும் இலவசமாக பயணிக்கலாம் என போக்குவரத்து துறை அறிவிப்பு. முதுகலை மருத்துவ படிப்புக்கான கலந்தாய்வு தற்காலிகமாக நிறுத்தி வைப்பு, உச்சநீதிமன்றம் உத்தரவு. டீசல் விலை உயர்வால் பாதிப்புக்குள்ளாகியுள்ள விசைப்படகு மீனவர்கள் மானிய விலை டீசலை கூடுதலாக வழங்க கோரிக்கை. ஆந்திர மாநிலம் பிச்சாட்டூர் அணையிலிருந்து உபரி நீர் வெளியேற்றம். ஆரணி ஆற்றின் கரையோர மக்கள் பாதுகாப்பாக இருக்க திருவள்ளூர் ஆட்சியர் அறிவுறுத்தல். அடுத்ததாக தேசிய மற்றும் சர்வதேச நிகழ்வுகள் சிலவற்றை முக்கிய செய்திகளாக பார்க்கலாம். சமையல் எண்ணெய் விலை கட்டுக்குள் இருப்பதை உறுதி செய்ய மாநில அரசுகளுக்கு மத்திய அரசு கடிதம் எழுதியுள்ளது. உத்தரப்பிரதேச மாநிலத்தில் 9 மருத்துவக் கல்லூரிகளை பிரதமர் நரேந்திர மோடி இன்று திறந்து வைத்தார். பிரதமர் மோடி தலைமையிலான ஆட்சியில் இதுவரை 157 மருத்துவக் கல்லூரிகளுக்கு அனுமதி அளிக்கப்பட்டிருப்பதாக மத்திய சுகாதார அமைச்சகம் கூறியுள்ளது. தேசிய ஜூனியர் நீச்சல் போட்டியில் நடிகர் மாதவன் மகன் வேதாந்த் 7 பதக்கங்களை குவித்துள்ளார். இந்தியாவில் கடந்த 24 மணி நேரத்தில் புதிதாக 14,306 பேருக்கு தொற்று கண்டறியப்பட்டுள்ளது. உலகளவில் கொரோனாவால் பாதிப்படைந்தோர் எண்ணிக்கை 24.44 கோடியை கடந்துள்ளது. ஜம்மு காஷ்மீரில் பயங்கரவாத தாக்குதல்கள் தொடர்ந்தால் மீண்டும் கட்டுப்பாடுகள் அமல்படுத்தப்படும் என முப்படை தளபதி பிபின் ராவத் தெரிவித்துள்ளார். அமெரிக்காவின் வடக்கு கலிபோர்னியாவில் கொட்டி தீர்த்த கனமழையால் சாலைகளில் மழை வெள்ளம் தேங்கியதால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. சீனாவில் மீண்டும் கொரோனா பரவல் அதிகரித்து வரும் நிலையில் பரிசோதனைகளை அதிகரித்து பாதிக்கப்பட்டவர்களை தனிமைப்படுத்தி கண்காணிக்க அந்நாட்டு அரசு தீவிர நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது. பதினைந்தாவது IPL கிரிக்கெட் தொடரில் விளையாடவுள்ள 2 புதிய அணிகள் அறிவிக்கப்பட்டுள்ளன. இனி விரிவான செய்திகள் தொடர்கின்றன. வடகிழக்கு பருவமழை தென்னிந்திய பகுதிகளில் இன்று தொடங்கியுள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது.
திருநெல்வேலி, தூத்துக்குடி, தென்காசி, கன்னியாகுமரி, நாமக்கல், கரூர், சேலம் மாவட்டங்களில் நாளை ஓரிரு இடங்களில் இடிமின்னலுடன் கூடிய கனமழையும், மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டிய மாவட்டங்கள் மற்றும் உள் மாவட்டங்களில் அநேக இடங்களில் இடியுடன் கூடிய மிதமான மழையும், வடகடலோர மாவட்டங்கள் மற்றும் புதுவை காரைக்கால் பகுதிகளில் அநேக இடங்களில் லேசான மழையும் பெய்யக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தெற்கு வங்கக்கடலின் மத்திய பகுதியில் வரும் 26ஆம் தேதி வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி உருவாகக்கூடும் என்றும், இது மேற்கு நோக்கி நகர்ந்து அதனை அடுத்த 48 மணி நேரத்தில் காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுப்பெறும் எனவும் வானிலை மையம் தெரிவித்துள்ளது. இதன் காரணமாக தமிழகத்தின் பெரும்பாலான பகுதிகளில் 27, 28 மற்றும் 29 ஆகிய தேதிகளில் கனமழை பெய்யக்கூடும் எனவும் சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னையை பொறுத்தவரை அடுத்த 24 மணி நேரத்துக்கு வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் எனவும், நகரின் ஒரு சில பகுதிகளில் இடிமின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் எனவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தெற்கு வங்கக்கடலின் மத்திய பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் என்பதால் மீனவர்கள் அந்த பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என்று வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. தென்மேற்கு பருவமழை இந்திய பகுதிகளில் இருந்து விலகி வடகிழக்கு பருவமழை தமிழகம், புதுவை, கேரளம் மற்றும் அதனை ஒட்டியுள்ள தெற்கு ஆந்திரா, தெற்கு கர்நாடக பகுதிகளில் இன்று முதல் துவங்கியுள்ளது. ஏழை எளிய மக்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்த அரசுடன் வங்கிகள் கைகோர்க்க வேண்டுமென முதலமைச்சர் ஸ்டாலின் அழைப்பு விடுத்துள்ளார். வங்கியாளர்களை சந்தித்து உரையாற்றிய முதலமைச்சர், மகளிர் சுய உதவிக் குழுக்கள் கடன் பெறுவதற்கு கள அளவிலான செயல்பாட்டாளர்களுக்கு வங்கிகள் தகுந்த அறிவுரைகளை வழங்க வேண்டுமென கோரிக்கை விடுத்தார். விவசாயிகளுக்கு உரிய நேரத்தில் கடன் வழங்க அரசு பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருவதாகவும், அதுபோல வங்கிகளும் செயல்பட வேண்டுமென முதலமைச்சர் வலியுறுத்தினார். அனைத்து வங்கிகளும் சமுதாயத்தின் பின்தங்கிய பிரிவுகளைச் சேர்ந்த ஏழை மாணவர்களுக்கு கல்விக் கடன் வழங்க வேண்டும் என்று அவர் வேண்டுகோள் விடுத்தார். நவம்பர் 1ஆம் தேதி முதல் பள்ளிகள் திறக்கப்படவுள்ள நிலையில் அரசு போக்குவரத்துக் கழக பேருந்துகளில் மாணவர்கள் இலவசமாக பயணம் மேற்கொள்ளலாம் என போக்குவரத்துத்துறை தெரிவித்துள்ளது. கொரோனா பாதிப்பு படிப்படியாக குறைந்து வரும் நிலையில் நவம்பர் 1ஆம் தேதி முதல் 1ஆம் வகுப்பு முதல் 8ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு சுழற்சி முறையில் பள்ளிகள் திறக்கப்படும் என தமிழ்நாடு அரசு சார்பில் அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. இந்த நிலையில் பள்ளி மாணவர்கள் பழைய அடையாள அட்டை, சீருடை, பள்ளி அடையாள அட்டை ஆகியவற்றை காண்பித்து பேருந்துகளில் இலவசமாக பயணம் மேற்கொள்ளலாம் என்று போக்குவரத்துத்துறை குறிப்பிட்டுள்ளது. மேலும் பள்ளி மாணவர்களுக்கான புதிய பஸ் பாஸ் வழங்குவதற்கு பள்ளி தலைமை ஆசிரியர்களிடம் வருகை பட்டியல் பெறப்பட்டு பணிகள் விரைவில் மேற்கொள்ளப்படும் எனவும் அதிகாரிகள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. செய்திகள் தொடர்கின்றன. பிச்சாட்டூர் அணையிலிருந்து திறக்கப்படும் உபரிநீர், பேருந்தில் இலவச பயணம் மேற்கொள்ள மாணவர்கள் செய்ய வேண்டியது என்ன? மீண்டும் ஊருக்குள் உலாவரும் காட்டு யானை விநாயகன் உள்ளிட்ட செய்திகளை தற்போது பார்க்கலாம். ஆந்திர மாநிலத்தில் பெய்த தொடர் கனமழையின் காரணமாக பிச்சாட்டூர் அணை நிரம்பி வருவதால் உபரிநீர் திறக்கப்பட்டுள்ளது. அணையின் கொள்ளளவு வேகமாக நிரம்பி வருவதால் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக 4 மதகுகள் வழியாக வினாடிக்கு 400 கனஅடி நீர் திறக்கப்பட்டுள்ளது. திறந்துவிடப்படும் உபரிநீர் ஊத்துக்கோட்டை, பெரியபாளையம், ஆரணி, கவரப்பேட்டை, ஏலியம்பேடு, பொன்னேரி, பெரும்பேடு, ஆண்டார் மடம் வழியாக பாயும் ஆற்றின் இருபுறங்களிலும் உள்ள 70க்கும் மேற்பட்ட கிராம மக்களுக்கு திருவள்ளூர் ஆட்சியர் ஆல்பின் ஜான் வர்கீஸ் வெள்ள அபாய எச்சரிக்கை விடுத்துள்ளார். மேலும் அணையின் நீர்வரத்து அதிகரித்ததால் உபரிநீர் அளவு உயர்த்தப்படும் என ஆந்திர பொதுப்பணித்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். கும்மரி விசைப்படகு மீனவர்கள் டீசலை அரசு மானிய விலைக்கு வழங்க கோரிக்கை வைத்துள்ளனர்.
குமரி மாவட்டத்தில் தேங்காப்பட்டினம், குளச்சல், முட்டம் ஆகிய மூன்று மீன்பிடி துறைமுகங்களில் இருந்தும் 1500 மேற்பட்ட விசைப்படகுகளில் ஆழ்கடலுக்கு சென்று தங்கி மீன்பிடி தொழில் செய்யும் மீனவர்கள் உள்ளனர். இவர்களுக்கு அரசு ஒரு மாதம் 1800 ரூபாய்க்கு டீசல் மானியம் வழங்கி வருகிறது. ஆனால் ஒருமுறை இவர்கள் தொழிலுக்கு செல்ல 3000 லிட்டர் டீசல் செலவாகும் நிலையில் தற்போது டீசல் விலை கடுமையாக உயர்ந்துள்ளது. இதனால் மீனவர்கள் அதிக விலைக்கு டீசலுக்காக மட்டுமே செலவிட வேண்டிய நிலை உள்ளது. அதிக செலவிட்டு கடலுக்கு சென்று மீன்பிடித்து வரும் மீனவர்களுக்கு போதிய விலை கிடைப்பதில்லை. இதனால் விசைப்படகு மீனவர்கள் பெரிய அளவில் இழப்பை சந்தித்து வருகின்றனர். இதனால் தங்களுக்கு மத்திய மாநில அரசுகள் உதவ மீனவர்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். இந்த ஆண்டின் முதுகலை மருத்துவ படிப்பின் கலந்தாய்வை தற்காலிகமாக நிறுத்தி வைக்க உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. முதுநிலை மருத்துவ படிப்புகளுக்கான நீட் தேர்வு அறிவிக்கப்பட்டு முடிவுகள் வெளியான நிலையில் இன்று முதல் கலந்தாய்வு நடைபெறுவதாக இருந்தது. ஆனால் பொருளாதார ரீதியாக பின்தங்கிய உயர் வகுப்பினருக்கு 10% இடஒதுக்கீடு வழங்குவது மற்றும் அவர்களுக்கான ஆண்டு வருவாய் 800,000 நிர்ணயிக்கப்பட்டிருப்பதை எதிர்த்து தொடரப்பட்ட வழக்கு மற்றும் இதர பிற்படுத்தப்பட்ட பிரிவினருக்கு 27% இடஒதுக்கீடு தொடர்பான வழக்கு உச்சநீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ளது. இதில் முடிவெடுக்காமல் கலந்தாய்வை முடித்தால் மாணவர்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் என்று உச்சநீதிமன்றத்தில் தெரிவிக்கப்பட்டது. இதையடுத்து நீதிபதிகள் சந்திரசூட், நாகரத்னா அமர்வு இதர பிற்படுத்தப்பட்ட பிரிவினருக்கான இடஒதுக்கீடு மற்றும் பொருளாதார ரீதியாக பின்தங்கியவர்களுக்கான வருமான வரம்பு ஆகியவை குறித்து உச்சநீதிமன்றம் முடிவெடுக்கும் வரை முதுநிலை மருத்துவ படிப்புகளுக்கான கலந்தாய்வை நடத்த தடை விதித்து உத்தரவிட்டனர். ராஜபாளையத்தில் முதுகலை பட்டம் பயிலும் கல்லூரி மாணவர் இந்தியன் மற்றும் இன்டர்நேஷனல் புக் ஆஃப் ரெக்கார்ட் சாதனை புத்தகங்களில் இடம்பெற முயற்சி மேற்கொண்டார். விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையத்தில் உள்ள தனியார் கல்லூரி ஒன்றில் முதுகலை வரலாறு முதலாம் ஆண்டு படித்து வருபவர் ஐயப்பன் 10 கிலோ எடையை முதுகில் சுமந்தவாறு மோஸ்ட் டைமண்ட் புஷ்அப் மற்றும் மோஸ்ட் நாகில் புஷ்அப் முறைகளில் சாதனை முயற்சி மேற்கொண்டார். சிறப்பு விருந்தினர்களுக்கு முன் நடைபெற்ற சாதனை முயற்சியை பலரும் கண்டு ரசித்ததுடன் கல்லூரி நிர்வாகத்தினர் ஐயப்பனை பாராட்டினர். இந்தியன் புக்கா பிரகாரில் வந்து இந்த மோஸ்ட் டைமண்ட் புஷ்அப்ஸ் 30 செகண்டில் பேக்கில் 10 கிலோ வெயிட்டை சுமந்து கொண்டு 34 பண்ணி புது ரெக்கார்டு கிரியேட் பண்ணியிருக்கேன். இந்தியன் புக்கா பிரகார் ரூல்ஸ் படி 28 எடுக்கணும். நான் வந்து அதை விட அதிகமாக பண்ணி அவங்க ரெக்கார்டை பிரேக் பண்ணியிருக்கேன். ஐயப்பன் சாதனை வீடியோவாக பதிவு செய்யப்பட்டுள்ளது. இது டெல்லியில் உள்ள இந்தியன் மற்றும் இன்டர்நேஷனல் புக் ஆஃப் ரெக்கார்ட் சாதனை அமைப்பின் தலைமை அலுவலகத்திற்கு அனுப்பப்பட்டு அங்குள்ள நடுவர்களின் முடிவுக்கு பிறகு சாதனை சான்றிதழ் வழங்கப்படும். கோவை மாவட்டம் போலுவாம்பட்டி வனச்சரகம் ஜவுக்காடு வனப்பகுதியில் 30 வயதான ஆண் யானை ஒன்று உயிரிழந்து கிடப்பதாக வந்த தகவலை அடுத்து அங்கு சென்ற வனத்துறையினர் விசாரணை மேற்கொண்டனர். விசாரணையில் உயிரிழந்த யானையின் 2 தந்தங்களும் வெட்டி எடுக்கப்பட்டது தெரியவந்தது. வனத்துறை மருத்துவர்கள் யானையின் உடலை பிரேத பரிசோதனை மேற்கொண்டனர். தந்தத்துக்காக யானை வேட்டையாடப்பட்டதா அல்லது இறந்த யானையின் உடலில் இருந்து தந்தம் வெட்டி எடுக்கப்பட்டதா என வனத்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்த மழையின் காரணமாக கர்நாடக மாநில அணைகளுக்கு நீர்வரத்து உயர்ந்து காவிரி ஆற்றில் உபரிநீர் திறப்பு அதிகரிக்கப்பட்டுள்ளது. 124.80 கொள்ளளவு கொண்ட கிருஷ்ணராஜசாகர் அணையில் தற்போதைய நீர்மட்டம் 121.90 உள்ளது. அணைக்கு நீர்வரத்து 13,207 கனஅடியாக உள்ள நிலையில் உபரிநீர் வெளியேற்றம் 3,316 கனஅடியாக உள்ளது. 84.80 கொள்ளளவு கொண்ட கபினி அணையில் தற்போதைய நீர்மட்டம் 83.58 அடியாக உள்ளது. அணைக்கு நீர்வரத்து 10,466 கனஅடியாக உள்ள நிலையில் உபரிநீர் வெளியேற்றம் 7,042 கனஅடியாக உள்ளது. இன்று காலை நிலவரப்படி 2 அணைகளிலிருந்து மொத்தமாக வெளியேற்றப்படும் நீரின் அளவு வினாடிக்கு 10,358 கனஅடியாக அதிகரிக்கப்பட்டுள்ளது. மேட்டூர் அணையின் கிழக்கு மேற்கு கால்வாய் பாசன மாவட்டங்களில் மழை பெய்து வருவதால் தண்ணீர் திறப்பு குறைக்கப்பட்டுள்ளது. சேலம் மாவட்டம் மேட்டூர் அணையிலிருந்து செல்லும் கால்வாய் காவேரி கிராஸ் என்ற இடத்தில் கிழக்கு மேற்காக பிரிந்து சேலம், ஈரோடு, நாமக்கல் ஆகிய 3 மாவட்டங்களில் உள்ள சுமார் 45,000 ஏக்கர் நிலங்களுக்கு பாசன வசதி அளித்து வருகிறது.
தற்பொழுது வாய்க்கால் பாசன மாவட்டங்களில் மழை பெய்து வருவதால் அணையிலிருந்து திறக்கப்படும் தண்ணீரின் அளவு வினாடிக்கு 550 கனஅடியிலிருந்து 450 கனஅடியாக குறைத்து வெளியேற்றப்பட்டு வருகிறது. கூடலூரில் காட்டு யானை விநாயகன் மீண்டும் வீட்டை தாக்கி சேதப்படுத்தியுள்ளது. கோவையிலிருந்து கொண்டுவரப்பட்டு நீலகிரி மாவட்டம் முதுமலை வனப்பகுதிக்குள் விடப்பட்ட காட்டு யானை விநாயகன் தொடர்ச்சியாக வீடுகள் மற்றும் விவசாய பயிர்களை சேதப்படுத்தி வருகிறது. இந்நிலையில் முதுமலை அடுத்த நம்பிக்குண்டு பகுதியில் சாந்தகுமாரி என்பவரின் வீட்டிற்கு சென்ற யானை உணவு தேடி வீட்டை சேதப்படுத்தியுள்ளது. அப்பகுதி மக்கள் அனைவரும் யானையை விரட்ட முயற்சித்ததில் தோல்வியடைந்தனர். மேலும் யானை வீட்டை தாக்கியதோடு வீட்டினுள் இருந்த அரிசி உள்ளிட்ட உணவுப் பொருட்களையும் சேதப்படுத்தியுள்ளது. எனவே தொடர்ச்சியாக வீடுகள் மற்றும் விவசாய பயிர்களை சேதப்படுத்தி வரும் காட்டு யானை விநாயகனை வேறு பகுதிக்கு விரட்ட வேண்டும் என மக்கள் தொடர்ந்து கோரிக்கை வைத்து வருகின்றனர். பவானிசாகர் அணைக்கு நீர்வரத்து 5413 கனஅடியாக உள்ள நிலையில் பவானி ஆற்றில் தொடர்ந்து 2 வாரமாக உபரி நீர் வெளியேற்றப்படுகிறது. தற்போது பவானிசாகர் அணையின் நீர்மட்டம் 102 அடியாகவும் நீர் இருப்பு 30.3 DMC உள்ளது. அணையின் நீர்பிடிப்பு பகுதிகளில் பரவலாக மழை பெய்து வருவதால் பவானிசாகர் அணைக்கு நீர்வரத்து கடந்த வாரம் முதல் அதிகரிக்க தொடங்கியது. இதன் காரணமாக கடந்த 5ஆம் தேதி முதல் அணையின் பாதுகாப்பு கருதி பவானிசாகர் அணையிலிருந்து பவானி ஆற்றில் அதிகப்படியான உபரி நீர் வெளியேற்றப்படுகிறது. இன்றைய நிலவரப்படி பவானிசாகர் அணைக்கு நீர்வரத்து 5413 கனஅடியாக உள்ள நிலையில் அணையிலிருந்து பவானி ஆற்றில் உபரி நீராக 3100 கனஅடி தண்ணீரும் கீழ் பவானி வாய்க்கால் பாசனத்திற்கும் 2300 கனஅடி தண்ணீரும் என மொத்தம் 5400 கனஅடி தண்ணீர் திறக்கப்பட்டுள்ளது. செய்திகள் தொடர்கின்றன. ஐஏஎஸ் அதிகாரி என்று கூறி விடுதி ஊழியர்களை ஏமாற்றிய நபர், படியில் தொங்கியபடி பயணம் செய்யும் பள்ளி மாணவர்கள், சுற்றுலா பயணிகள் வீசியெறியும் பிளாஸ்டிக் பாட்டில்களால் ஏற்படும் பேராபத்து உள்ளிட்ட செய்திகளை தற்போது பார்க்கலாம். ஸ்ரீரங்கம் அரங்கநாத சுவாமி திருக்கோவில் யானைகள் ஆண்டாள் மற்றும் லட்சுமி குளிப்பதற்காக பிரத்யேக நீச்சல் குளம் கட்டப்பட்டது. கோவிலுக்கு சொந்தமான உடையவர் தோப்பில் 56 அடி நீளம், 56 அடி அகலம் மற்றும் 6.5 அடி உயரத்தில் 3 லட்சம் லிட்டர் கொள்ளளவு கொண்டது இந்த குளம். இதில் இரு யானைகளும் உற்சாகமாக குளியல் போட்டன. நன்கொடையாளர் ஒருவரால் 8 லட்சம் ரூபாய் செலவில் இந்த குளியல் தொட்டி கட்டப்பட்டுள்ளது. பழனியில் தன்னை ஐஏஎஸ் அதிகாரி என்று கூறி விடுதி ஊழியர்களை ஏமாற்ற முயன்ற நபர் கைது செய்யப்பட்டுள்ளார். பழனி மலையடிவாரத்தில் உள்ள தேவஸ்தான தங்கும் விடுதிக்கு சைரன் பொருத்திய காரில் குமார் என்பவர் வந்துள்ளார். அவர் தன்னை ஐஏஎஸ் அதிகாரி என்று கூறிக்கொண்டு தங்கும் விடுதியில் இலவசமாக தங்க அனுமதிக்குமாறு கேட்டுள்ளார். அவர் முன்னுக்கு பின் முரணாக பேசியதால் சந்தேகமடைந்த கோவில் ஊழியர்கள் போலீசாருக்கு தகவல் தெரிவித்துள்ளனர். போலீசார் வருவதை அறிந்த குமார் காரை விட்டு தப்பி ஓடியுள்ளார். துரத்தி சென்ற கோவில் ஊழியர்கள் குமாரை பிடித்து காவல் நிலையத்தில் ஒப்படைத்தனர். போலீசார் நடத்திய முதற்கட்ட விசாரணையில் மயிலாடுதுறையில் வசித்து வரும் குமார் பல இடங்களில் தன்னை ஐஏஎஸ் அதிகாரி என்று கூறி சலுகைகளை பெற்றது தெரியவந்துள்ளது. கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையத்திலிருந்து ஊட்டி செல்லும் மலைப்பாதையில் மழைக்கால மண் சரிவுகளை தடுக்கும் வகையில் கட்டப்பட்ட கூண்டு சுவர் 10 ஆண்டுகளுக்கு மேலாக பயனளித்து வரும் நிலையில் சாலையோரம் உள்ள மழைநீர் வடிகால்கள் கழிவுகளால் அடைக்கப்பட்டு மண் மூடி கிடப்பதால் இப்பகுதியில் மீண்டும் மண் சரிவுகள் ஏற்படும் சூழல் உருவாகியுள்ளது. கடந்த 2009ஆம் ஆண்டு பெய்த தொடர் கனமழை காரணமாக மேட்டுப்பாளையத்திலிருந்து உதகை செல்லும் சாலையில் பல இடங்களில் நிலச்சரிவுகள் ஏற்பட்டு 3 மாதங்கள் வரை இப்பாதையில் போக்குவரத்து துண்டிக்கப்பட்டது. இதையடுத்து வலுவான இரும்பு கம்பிகளால் பெரிய கூண்டு போல் கட்டி அதனுள் கருங்கற்களை நிறுத்தியாக அடுக்கி இந்த புதுமையான சுவர்கள் எழுப்பப்பட்டது. இதனால் மழைக்காலங்களில் மேலிருந்து வேகமாக வரும் மழைநீர் மற்றும் சகதிகள் சுவற்றின் மீது மோதாமல் கருங்கற்கள் வழியே கடந்து செல்கின்றன. ஆனால் இவ்வழியே பயணிக்கும் சுற்றுலாப் பயணிகள் வீசியெறியும் பிளாஸ்டிக் பாட்டில்கள் மற்றும் பைகள் போன்றவை மழைநீர் வடிந்து செல்வதை முற்றிலுமாக தடுத்து வருகின்றன. தேசிய நெடுஞ்சாலை துறையினரின் கட்டுப்பாட்டில் உள்ள இச்சாலை பல ஆண்டுகளாக பராமரிக்கப்படாமல் இருப்பதே இதற்கு காரணம் என இப்பகுதி மக்கள் புகார் தெரிவித்துள்ளனா்.
கோவையில் தன்னிடமிருந்து நகை மற்றும் பணத்தை பிடுங்கிக் கொண்டு தனது மகள்கள் துரத்திவிட்டதாக மூதாட்டி ஒருவர் ஆம்புலன்ஸில் வந்து மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்துள்ளார். கோவை மாவட்டம் துடியலூரை அடுத்த பன்னிமடை பகுதியைச் சேர்ந்தவர் சரோஜினி. இவர் மாவட்ட ஆட்சியரிடம் அளித்த புகாரில் தனது கணவர் பெயரில் உள்ள வீட்டை தனது மூத்த மகள் பாக்கியலட்சுமி மற்றும் இளைய மகள் மோகனா ஆகியோர் ஆக்கிரமித்துக் கொண்டுள்ளதாக தெரிவித்தார். மேலும் தன்னிடமிருந்து 17 பவுன் நகை மற்றும் 5,50,000 பணத்தையும் பிடுங்கிக் கொண்டு தன்னை வீட்டை விட்டு துரத்திவிட்டனர் எனவும் குறிப்பிட்டுள்ளார். கடலூரில் படியில் தொங்கியபடி பயணம் செய்த மாணவர்களால் பேருந்தின் பட்டை உடைந்து பேருந்து ஒன்று பழுதாகி நின்றது. கடலூர் மாவட்டம் பன்ருட்டியிலிருந்து கடலூர் நோக்கி பாலூர் வழித்தடத்தில் மிக குறைவான எண்ணிக்கையிலேயே பேருந்துகள் இயக்கப்பட்டு வருகின்றன. இதனால் அப்பகுதி மாணவர்கள் அரசு பேருந்தில் படியில் நின்று பயணம் செல்வதாக சமூக ஆர்வலர்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். மேலும் 60 பேர் மட்டுமே பயணம் செய்ய வேண்டிய பேருந்தில் 150க்கும் அதிகமான பயணிகள் பயணம் செய்வதால் பாரம் தாங்காமல் பேருந்து அவ்வப்போது பழுதாகிவிடுவதாகவும் புகார் எழுந்துள்ளது. இந்நிலையில் பன்ருட்டியிலிருந்து கடலூர் நோக்கி வந்த அரசு பேருந்து ஒன்றில் அதிக பயணிகளோடு மாணவர்களும் படிக்கட்டில் தொங்கியபடி பயணம் செய்ததால் பேருந்தின் பட்டை உடைந்து பாதையில் நின்றது. இதனால் பொதுமக்களும் மாணவர்களும் பெரும் அவதிக்குள்ளாகினர். எனவே காலை மாலை நேரங்களில் அப்பகுதியில் கூடுதல் பேருந்து இயக்க வேண்டும் என வேண்டுகோள் விடுக்கப்பட்டுள்ளது. மேட்டூரை அடுத்த ராமன் நகர் பகுதியில் 5 லட்சம் ரூபாய் மதிப்பில் கட்டப்பட்ட பல்நோக்கு மைய கட்டிடம் பயன்படுத்தப்படாமல் உள்ளதால் பழுதடைந்து வருவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். சேலம் மாவட்டம் மேட்டூரை அடுத்த ராமன் நகர் பகுதியில் 5 லட்சம் ரூபாய் மதிப்பிலான பல்நோக்கு மைய கட்டிடம் கட்டப்பட்டது. கட்டிடம் கட்டப்பட்டு 3 ஆண்டுகள் ஆகியும் மக்கள் பயன்பாட்டிற்காக திறக்கப்படாமல் உள்ளதால் சிதைந்து பழுதாகும் நிலை ஏற்பட்டுள்ளதாக அப்பகுதியினர் புகார் தெரிவித்துள்ளனர். இதுபோன்ற செயல்களால் மக்களின் வரிப்பணம் வீணாக்கும் அதிகாரிகளின் மீது துறை ரீதியான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பது இப்பகுதி மக்களின் கோரிக்கையாக உள்ளது. சென்னை தலைமைச் செயலகத்தில் நடைபெற்ற செய்தியாளர்கள் சந்திப்பில் அக்டோபர் 28 முதல் 31 தேதி வரை நடைபெறுவதாக இருந்த பாலிடெக்னிக் விரிவுரையாளர் தேர்வு எழுதும் தேர்வர்கள் அருகில் உள்ள மையங்களிலேயே தேர்வை எழுதும் வகையில் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்ததால் தேர்வு தேதியை 2 வாரத்திற்கு ஒத்திவைத்துள்ளதாக உயர்கல்வித்துறை அமைச்சர் பொன்முடி தெரிவித்துள்ளார். மயிலாடுதுறையில் கிணற்றில் விழுந்த காளை கன்று ஒன்று பத்திரமாக மீட்கப்பட்டது. மயிலாடுதுறை மாவட்டம் மாப்படுகை ராமாபுரம் அகரஹாரத்தைச் சேர்ந்தவர் ராஜரத்தினம். இவரது காளை கன்று ஒன்று நகராட்சிக்கு சொந்தமான பாழடைந்த தரைமட்ட கிணற்றில் தவறி விழுந்து தண்ணீருக்குள் தத்தளித்துள்ளது. தகவல் அறிந்த தீயணைப்பு துறையினர் 2 மணி நேரம் போராடி மாட்டை பத்திரமாக உயிருடன் மீட்டனர். தீயணைப்பு வீரர்களின் இந்த துரித செயலை பொதுமக்கள் வெகுவாக பாராட்டினர். செய்திகள் தொடர்கின்றன. வடகிழக்கு பருவமழை தொடங்கியதை அடுத்து எடுக்கப்படும் முன்னெச்சரிக்கை பணிகள். மூளையாறு அருவியை காண வனப்பகுதிக்குள் பயணம் செய்யும் சுற்றுலா பயணிகள். காவலரின் இருசக்கர வாகனத்துக்கு தீ வைப்பு உள்ளிட்ட செய்திகளை தற்போது பார்க்கலாம். மயிலாடுதுறை அருகே உள்ள வேல் சுப்பிரமணிய சுவாமி கோவில் கும்பாபிஷேகத்தில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். மயிலாடுதுறை அருகே வரதம்பட்டு கிராமத்தில் வேல் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில் உள்ளது. பழமை வாய்ந்த இந்த கோவிலில் மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது. பூஜிக்கப்பட்ட புனித நீர் அடங்கிய கலசங்களை சிவாச்சாரியர்கள் தலையில் சுமந்து யாகசாலையை சுற்றி வந்து விமானத்தை அடைந்து கும்பாபிஷேகம் நடைபெற்றது. தொடர்ந்து வேல் சுப்பிரமணிய சுவாமிக்கு மகா அபிஷேகம் செய்யப்பட்டது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். கற்றல் குறைபாட்டை சரிசெய்யும் விதத்தில் கொண்டுவரப்பட்டுள்ள இல்லம் தேடி கல்வி திட்டத்தில் பயிற்சி அளிக்க 1,70,000 தன்னார்வலர்கள் தேவைப்படும் நிலையில் இதுவரை 50,000 தன்னார்வலர்கள் முன்வந்துள்ளதாக பள்ளி கல்வித்துறை அமைச்சர் மகேஷ் தெரிவித்துள்ளார். தஞ்சை மாவட்டத்தில் நிகழ்ச்சி ஒன்றில் விருப்பமுடைய தன்னார்வலர்கள் முன்வந்து பதிவு செய்து கொள்ள அவர் அழைப்பு விடுத்துள்ளார். தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழை தொடங்கியதாக வானிலை மையம் அறிவித்துள்ளதால் கடலூரில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன. இதனொரு பகுதியாக மாவட்ட நெடுஞ்சாலைத்துறை கோட்ட அலுவலகத்தில் மணல் மூட்டைகள் தயார் செய்யப்பட்டு வருகிறது.
ஒவ்வொரு ஆண்டும் கடலூர் மாவட்டம் புயல் மழை மற்றும் வெள்ளத்தால் கடுமையாக பாதிக்கப்பட்டு வரும் நிலையில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மாநகராட்சி நிர்வாகம் முடுக்கிவிட்டுள்ளது. திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் மலைப்பகுதிகளில் கடந்த வாரத்திலிருந்து பெய்த கனமழையால் முளையாற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. குறிப்பாக கீழ்மலையில் அடர்ந்த வனப்பகுதிக்குள் நடுவில் ரம்மியமான பாயும் முளையாறு அருவியில் வெள்ளம் கொட்டி வருகிறது. பிரம்மாண்டமான இந்த அருவியை வத்தலக்குண்டு சாலையில் பயணிக்கும் சுற்றுலாப் பயணிகள் கண்டு ரசித்து செல்கின்றனர். தருமபுரி மாவட்ட அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் மருத்துவர்கள் செவிலியர்கள் மருத்துவத்துறை ஊழியர்கள் என 1000+ மேற்பட்டோர் பணியாற்றி வருகின்றனர். இங்கு பணியாற்றும் செவிலியர்கள் மருத்துவத்துறை ஊழியர்கள் உள்ளிட்ட பலருக்கு முறையாக சம்பளம் வழங்கப்படவில்லை என புகார் தெரிவிக்கின்றனர். இதனையடுத்து முறையாக சம்பளம் வழங்காத நிர்வாகத்தை கண்டித்து 200+ மேற்பட்டோர் கவன ஈர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். சேலம் மாவட்டம் மேட்டூரை அடுத்த கொளத்தூர் காவல் நிலையத்தில் பல குற்றங்களில் ஈடுபடுத்தப்பட்ட வாகனங்கள் பல ஆண்டுகளாக நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. இவ்வாறு பறிமுதல் செய்யப்படும் வாகனங்கள் தொடர்புடைய வழக்கை முடித்து உரியவரிடம் ஒப்படைக்க வேண்டும் அல்லது பொது ஏலத்துக்கு கொண்டு வர வேண்டும் என சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். சிவகங்கை மாவட்டத்தில் மது மற்றும் கள்ளச்சாராயம் ஒழிப்பு குறித்து விழிப்புணர்வு பரப்புரையை மாவட்ட ஆட்சியர் மதுசூதன் ரெட்டி தொடங்கி வைத்தார். இதனைத் தொடர்ந்து மது மற்றும் கள்ளச்சாராயத்தால் ஏற்படும் நோய்கள் அவற்றின் தீமைகள் போன்றவற்றை மக்களுக்கு எடுத்துச் செல்லும் விதமாக துண்டு பிரசுரங்கள் வீதி வீதியாக சென்று பொதுமக்களுக்கு வழங்கப்பட்டன. விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் அருகே சிவகாமிபுரம் தெருவில் தலைமை கான்ஸ்டபிள் சாந்தியின் வீட்டின் முன் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த இருசக்கர வாகனத்தை அடையாளம் தெரியாத நபர்கள் தீயிட்டு எரித்துள்ளனர். இதுகுறித்து வழக்கு பதிவு செய்த போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி அண்ணாநகரைச் சேர்ந்தவர் லட்சுமணன். சுமை தூக்கும் தொழிலாளியான இவர் தன்னிடம் பணம் வாங்கிய பிரகாஷ் என்பவரை வட்டி கேட்டு தகாத வார்த்தையால் திட்டியுள்ளார். இதனால் ஆத்திரமடைந்த பிரகாஷின் சகோதரர் மணிகண்டன் தனது நண்பர்களுடன் சேர்ந்து லட்சுமணனை வெட்டி கொலை செய்ததாக தெரியவந்தது. இதையடுத்து மணிகண்டன் உட்பட 17 வயதான 3 சிறுவர்களை கைது செய்த போலீசார் அவர்களிடம் விசாரணை செய்து வருகின்றனர். திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டியில் 2020-21 ஆண்டிற்கான நெற்பயிர்களுக்கு பயிர்காப்பீட்டுத் தொகையை பாரபட்சமின்றி வழங்க வேண்டும் என்பன உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி கும்பகோணம் மத்திய கூட்டுறவு வங்கி முன்பு தமிழ்நாடு விவசாயிகள் சங்கத்தினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் காவேரிப்பட்டினத்தில் உள்ள தனியாருக்கு சொந்தமான கையுறை தயாரிக்கும் தொழிற்சாலை உள்ளது. இத்தொழிற்சாலையில் இரவு ஏற்பட்ட தீ விபத்தில் தீயணைப்புத்துறையினர் வர தாமதமானதால் 500,000 ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் சேதமடைந்தன. இந்த நிலையில் காவேரிப்பட்டினத்திலும் தீயணைப்பு நிலையம் அமைத்து தர அரசுக்கு பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். பெரம்பலூர் மாவட்டம் பாடாலூர் ஊராட்சிக்கு உட்பட்ட பகுதியில் 1500+ மேற்பட்ட வாக்காளர்கள் உள்ளனர். இந்நிலையில் இப்பகுதி மக்களுக்கு கிடைக்க வேண்டிய அடிப்படை மற்றும் அரசு சலுகைகள் அனைத்தும் முழுமையாக கிடைக்கவில்லை என்ற குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. எனவே திருவளக்குறிச்சி, ஊத்தங்கால், காஜாமலை, குட்டியப்பன் காலனி ஆகிய இடங்களை இணைத்து திருவளக்குறிச்சியை தலைமையிடமாக கொண்டு தனி ஊராட்சியாக பிரித்து உத்தரவிட வேண்டும் என வலியுறுத்தி 50+ மேற்பட்ட கிராம மக்கள் ஆட்சியரகத்தில் மனு அளித்தனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. புதியுகத்தின் அடுத்த செய்தி தொகுப்பு நாளை காலை 8 மணிக்கு. நன்றி.